ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாய் அண்ட் ஒரு குட் மார்னிங். ஓகேவா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ், ஓகேவா, என்கிட்ட கூட ஃபைட்டர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப நிறைய ஃபைட்டர்ஸ்லாம் கிடையாது, ஒரு மேல் தான் இருக்குது, ஒரு 4 ஃபீமேல் இருக்குது. ஓகேவா, அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஒன்று சொல்கிறேன். ஓகேவா, ஓகே, அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்மளோட ஃபைட்டர் மேல். ஓகேவா, ஃபுல் ரெட்டு, ஃபுல் ரெட்டு, ஃபுல் மூன் இது வந்து. ஓகேவா, ஃபுல் மூன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வரும் ஃபுல்லாக, அது வந்து ஃபுல் மூன் சொல்லுவாங்க. ஓகேவா, அது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் தெரியும், நான் தெரியாதவங்களும் சொல்கிறேன். ஓகேவா, பாருங்கள் மூவிங்லாம் செம்மையாக இருக்கும் பார்த்தீங்களா. டெய்லு எந்த அளவுக்கு இந்த டெய்ல் எந்த அளவுக்கு விரி, இது பாருங்கள் பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல பாருங்கள். அந்த ஸ்லோ மோஷன் அப்படியே அந்த மூமெண்ட்லாம் சூப்பராக இருக்கும். அந்த ஒரு 1 மினிட் உட்காந்து பார்த்தோன்னா இங்கே அப்படியே ஒரு நம்மளோட மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு தாட் கிடைக்கும். ஓகேவா, ஒரு டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் இது போல். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃபுல்லாக ஆரம்பிச்சதே அதுக்கான ரீசன் தான். ஓகேவா, ஓவரால் டென்ஷன் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் மோஸ்ட்டாக ஒரு 2 ஹவர்ஸ் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இதே இடத்துல உட்காந்து. அப்படி மூமெண்ட்லாம் கொஞ்சம் கூட ரசித்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதி கிடைக்கும். ஓகேவா, அதெல்லாம் வந்து எவ்வளோ விலை கொடுத்தாலும் கிடைக்காது. ஓகேவா, அண்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோக்குன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ப்ரீடிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஓகேவா, மேலே வந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள், கிளியராக இருக்கா, அது சைடில் காட்டுறோம், சைடில் காட்டணும் செம்மையாக இருக்கும். ஓகே, வேறு லெவல் இருக்கா. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு 2.5 மாதம் ஆகுது நான் அதை வாங்கிட்டு வந்து. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இந்தளவுக்கு இது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் வச்சு, அந்த அதில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு குவாலிட்டியாக இந்தளவுக்கு டெய்லாக கிடையவே கிடையாது. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக டேஃப்னியாக தவிர வேறு எதுவுமே ஃபீட் பண்ணுறது இருக்குது. ஓகேவா, டேஃப்னியாக ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால்தான் இந்தளவுக்கு ஓரளவுக்கு குவாலிட்டியாக நமக்கு கிடைச்சிது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஃபைட்டர்ஸ் காட்டுறேன் பாருங்கள், அப்படியே பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே ஃபீமேல் இருக்குது. ஒரு இது அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு இது வந்து இதுலேருந்து தான் நமக்கு அந்த அளவுக்கு மேல் பியூட்டிஃபுல்லான மேல் வந்து இது இது மூலமாக கிடைக்குது. ஓகேவா, இது இருக்குது பாருங்க, அதாவது இது இருக்குல்ல நியரஸ்ட்டாக, இது வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரிஜினல் ஃபீமேல், இது இது ரெட் கலர் தான், ஆனால் அந்தளவுக்கு நமக்கு கலர் தெரியாது. மேல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஃபுல்லாக கலர் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா இதே ஒன்று இருக்குது பாருங்க, காட்டுறேன், இது வந்து பார்த்திங்கன்னா டம்போ ஏர், அது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. டெய்லில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிஞ்சு பிஞ்சு இருக்கும், ஏன்னா அது அதான் இருக்குது ரொம்ப சின்ன சைஸு, அதனால் வந்து அது அது வந்து எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணுறதுனால அதனால் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ளூ பாருங்கள், நான் வந்து ஒரு 4 தான் வச்சுருக்கேன், 4 மீனும் பார்த்திங்கன்னா செம்ம கலரு. அண்டு இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட், அது வந்து லைட் ப்ளூ, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி ப்ளூ அந்த கலரில் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன், வந்து டாப்பில் காட்டுறேன் பாருங்க, டாப்பில் காட்டினா கூட கலர் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். நிலமே வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுது, இந்த பாருங்கள் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சி ப்ளூவாக இருக்குது அதோட கலரு. அண்ட் அதே அங்கே இருக்கிறது பாருங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலர் மிக்சடான மாதிரி இருக்கும். ஓகேவா, அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஒரு 6 மந்த் தான், ஃபீமேல் இல்லாமல் 6 மந்த் தான் ஏஜ் இருக்கும். அண்டு மேல் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் மேல் இது. இப்போ வந்து ஃபீட் பண்ணுற பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம ஃபீடிங் வந்து எடுக்குது மட்டும் பாருங்கள், ஏன்னா நம்ம வந்து குட் ஃபீட் நல்ல ஃபீட் பண்ணும் போது இந்தளவுக்கு டெய்ல் ஆகும். ஓகேவா, இது வந்து கொண்டு வரது எனக்கு 2.5 மாதம் ஆகிடுச்சு, வந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நான் வேறு ஃபீட் பண்ணதே கிடையாது. ஓகேவா, இன்னமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேஃப்னியாக தான். ஓகேவா, பாருங்கள் செம்மையாக இருக்கும், டெய்ல் வந்து விரிக்கும் போது பாருங்கள் செம்ம பியூட்டிஃபுல்லாக வேறு லெவலில் இருக்கும். ஓகே, நான் ஃபீட் பண்ணுற பாருங்கள் இப்போ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணுற பாருங்க. ஓகேவா, டேஃப்னியாக ஃபீட் பண்ணிவிட்டேன், மூவ் ஆகுதுல்ல, சின்ன மூவ் ஆகுது பாருங்கள், அதான் டேஃப்னியா. இது பாருங்கள் நம்மால் அது எப்படி சாப்பிட்றாரு மட்டும் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது சின்ன அப்படியே மூவ் ஆகுது பாருங்கள் நிறையா, அதான் டேஃப்னியா. அதை பார்த்தீங்கன்னா
அதனால தான் லைஃப் ஃபீட் எந்த அளவுக்கு ஃபீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஃபிஷ்ஷஸோட ஸ்கின்னும் ஓகே, அவரோட கலரு, அவரோட ஹெல்த் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் ஓகேவா. அண்டு அப்படியே வந்து பக்கத்தில் அப்படியே ஃபீமேல் இதுக்கு ஃபீட் பண்ணுற பாருங்க, இதுக்கு எந்த அளவுக்கு சாப்பிடுங்கட்டு பாருங்கள். பாத்தீங்களா எல்லாமே ஃபாஸ்ட்டாக சாப்பிடும், ஏன்னா இதில் வந்து அந்தளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. இதுங்களுக்கு தேவையான எல்லா இதுவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதமாக டெஃபினாக தவிர வேறு எதுவுமே ஃபீட் பண்ணதே கிடையாது. அப்பப்போ நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ வம்ஸ் ஃபீட் பண்ணுவேன், அப்புறம் பிளட் வம்ஸ் ஃபீட் பண்ணுவேன், அவ்வளோதான் ஓகேவா. அண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் ஃபீமேல்ஸ்க்கான ஸ்டொமக் வந்து எக் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியல, அது எக் ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ப்ளீடிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னும் ஒரு 2 or 3 weeks அந்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னும் ஒரு பெட்டர் இதை விட பெட்டரான வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திப்போம் ஓகேவா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.